சாப்டர் 11 எக்ஸசைஸ் 11.5 க்வெஸ்சன் நம்பர் 5க்கான சொல்யூஷன். க்வெஸ்சன் நம்பர் 5 என்னன்னா, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து ரீட்டைலர் வந்து பர்ச்சேஸ் பண்றாரு. யார்டேந்துனா ஒரு மேனுஃபேக்சர்டேந்து. அந்த மேனுஃபேக்சர்டேந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சர் வந்து இண்டிகேட் பண்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதுல வந்து 5% வந்து டிஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றாரு. ரீட்டைலர் என்ன பண்றாருன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வச்சு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிக்ஸ் 10 ஐட்டத்தை பிக்ஸ் பண்ணி என்ன பண்றாரு, அதை டெஸ்ட் பண்றாரு. இப்ப கொள்முதல் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், அப்ப அதுல வந்து இந்த ப்ராபபிலிட்டி என்ன, அதாவது அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவா இருப்பதற்கு ப்ராபபிலிட்டி என்ன, அதே போல எக்ஸாக்ட்லி 2, 10 அட்லீஸ்ட் 1 அல்லது எக்ஸாக்ட்லி 2 வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் இருப்பதற்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இதான் அந்த சம்மு. ஒரு உற்பத்தியாளரிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட மின் வகை கறியை ஒரு விற்பனையாளர் வந்து கொள்முதல் செய்கிறாரு. உற்பத்தியாளர் கறியின் பழுதாகும் சதவீதம் வந்து 5% என கூறுகிறார். உற்பத்தியாளர் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் வச்சு செக் பண்றாரு. கொள்முதல் செய்யப்பட்ட சரக்கிலிருந்து 10 பொருட்களை விற்பனையாளரின் பரிசோதகர் ஒருவர் வந்து பரிசோதிக்கிறார். அப்ப அதுல வந்து குறைந்தபட்சம் 1 பழுதான பொருள் இருக்கிறதுக்கு நிகழ்தவ என்ன, அதே போல சரியாக 2 பழுதான பொருட்கள் இருப்பதற்கு நிகழ்தவ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னங்கிறது எவ்வளவுன்னா 10, பிங்கிறது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்சஸ், அதாவது பழுதான பொருள் கிடைக்கும் நிகழ்தாக வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்குவோம். அப்ப டிஃபெக்டிவ் ரேட் என்னவோ அதுதான் நம்ம பின்னு வச்சுக்க போறோம். அப்ப டிஃபெக்டிவ் ரேட் பழுதாகும் வீதம் அதை வந்து எவ்வளவு, 5%. அப்ப நமக்கு எப்படி வச்சுக்கணும், 5/100 அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது 0.05 வச்சுக்கலாம். கியூங்கிறது என்ன, 1 - p, அதையும் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். இப்போ 1 - 0.05 அவ்வளவு கிடைக்கும், 0.95. இந்த மாதிரி ஃபார்மெட்ல எழுதினா போதும். தேவைப்பட்ட நம்ம இதை 5 டேபிள் அடிச்சு கூட போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸுங்கிறது என்ன, 10 பொருட்கள்ல எடுக்கக்கூடிய பழுதாகும் பொருட்கள் எண்ணிக்கையை வந்து நம்ம என்ன வச்சுக்குவோம், ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். லைட் எக்ஸ்பி தான் ரேண்டம் வேரியபிள். சமவாய்ப்பு மாறி எக்ஸ் என்பது என்னன்னா, பழுதான பொருட்களின் எண்ணிக்கை எங்க, அதாவது எக்ஸ்பி தான் ரேண்டம் வேரியபிள் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம். அப்ப எக்ஸுங்கிறதே எவ்வளவு இருக்கலாம், குறைந்தபட்சம் 0 பழுதானது இருக்கலாம், 10ல் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அப்படியே போயிட்டு இருந்தா அதிகபட்சம் 10க்கு 10 பழுதானதாக இருக்கலாம், இப்படிதான் இருக்கலாம். இதான் ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிள் எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம், பைனாமியல். அப்ப எக்ஸ் ஃபாலோஸ் பைனாமியல், எக்ஸ் என்பது இருபதை பின்பற்றுகிறது என்க. அப்ப எக்ஸுங்கிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பின்பற்றதுனால அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம எடுக்கிறோம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னா, NCX e^x q^(n-x) எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல எக்ஸுங்கிறது என்னன்னா பழுதான பொருட்களின் எண்ணிக்கை, அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதுல இப்போ என் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், என்னங்கிறது 10, 10 CX, பிங்கிறது 0.05 / x, கியூங்கிறது 0.95 / n பதிலாக 10 - x. இதுல எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கலாம், 0, 1, 2, 3 எக்ஸட்ரா அப் டு 10 வரைக்கும் இருக்கலாம். டோட்டல் வந்து இவ்வளவு, அட்லீஸ்ட் 1 டிஃபெக்டிவ், அதாவது குறைந்தபட்சம் 1 பழுது கிடைக்க என்ன நிகழ்வு கேட்டாங்க. அதனால பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்ப என்ன பண்ணணும், 1 விட அதிகமா உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், 1, 2, 3 எக்ஸட்ரா அப் டு 10 வரைக்கும் வரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், டோட்டல், அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 - அதுக்கு 1 விட சிறியதை நம்ம மைனஸ் பண்ணிடலாம், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1 அப்படின்னு நமக்கு ஃபார்மா தெரியும், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். 1 மற்றும் 1 விட அதிகமானது நம்ம ப்ராபபிலிட்டி வேணும்னா அது டோட்டல்லேருந்து என்ன பண்ணிடலாம், அது 1 விட சிறியதை மைனஸ் பண்ணிடலாம். டோட்டல் ஏன்னா 0, 1, 2, 3 எக்ஸட்ரா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1. இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் வேணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம், 1 - p(x < 0) அப்படின்னு நம்ம போட்டலாம். இப்போ 1 - p(x < 0) எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடும், 10 C 0, 0.05 / 0, 0.95 / 10 - 0. 10 C 0 எவ்வளவு, 1, 0.05 / 0 1, 0.95 / 10 அப்படிங்கிறது பவர்ல 10 போட்டிருக்கோம். ஓகே, இப்போ 1 - எவ்வளவு கிடைக்கும், 0.95
10 கிடைச்சிரும். இதுதான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சம். அடுத்து என்ன பண்ணணும், ரெண்டாவதா கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்டிவ், சரியாக இரு பழுதுகள் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரியாக ரெண்டு பழுது இருக்க, அதாவது எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸுக்கு பதிலாக டூ போட்டு சப்ஸ்டிட் பண்ணி எழுத வேண்டியதான். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூனா 10 சி எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக டூ, 0.05 பவர் டூ, அப்புறம் 0.95 பவர் 10 மைனஸ் டூ. இப்போ ஆன்சர் என்னன்னா 10 சி டூ, அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிட்டா போதுமானது. 0.05 பவர் டூ, 0.95 பவர் 10 மைனஸ் டூ, எழுது 8. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவங்க நமக்கு கேட்டது வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூவும் அட்லீஸ்ட் ஒன் டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருந்தாங்க. அதை அந்த சம் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான ஒரு சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.